நேற்று அர்ச்சனா வின் பண்ணியாச்சு. மாயா செகண்ட் ரன்னர் அப் ஆயிருக்காங்க, மணி ஃபர்ஸ்ட் ரன்னர் அப் ஆயிருக்காங்க. மணி ரவீனா எல்லாரும் செலிப்ரேஷன் பண்ண மாதிரி வீடியோஸ் வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாயா ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க, வின் பண்ணலைன்னு நான் கண்டிப்பாக ஃபீல் பண்ணவே இல்லை, இந்த மாயா ஸ்குவாடோட நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், இவங்க எல்லாரு கூடயும் சேர்ந்து அண்ட் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் கிடச்சது வந்து எனக்கு நிஜமாகவே ரொம்ப ஹாப்பியாக அப்படிங்கிற மாதிரி ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. ஸோ மாயாவும் ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்காங்க. சரி, நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்கிறது வின்னர் அர்ச்சனாவோட போஸ்ட் தான். அர்ச்சனா எப்படா வெளியே வருவாங்க, அர்ச்சனா எப்படா போஸ்ட் போடுவாங்க, என்ன பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. பட் அர்ச்சனா நேற்றுக்கே ஸ்டேஜ்லேயே காலில் விழுந்து எல்லாரையும் கும்பிட்டாங்க. ஸோ அந்த பண்பனை நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். அவங்க அப்பா அம்மா காலில் விழுந்தாங்க, கமல் சார் காலில் விழுந்தாங்க, அப்புறம் விசித்ரா மேம் காலில் விழுந்திருக்காங்க, நிறைய இடத்துல அவங்க காலில் விழுவாங்க. ஸோ அவங்க அப்பா வந்து நல்லா தான் வளர்த்துருக்காங்கன்னு சொல்லணும், காலில் விழ கற்றுக் கொடுத்து வளர்த்துருக்காங்க. ஸோ நேற்றுக்கே காலில் விழுந்து மக்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டாங்க. பட் அவங்க கொஞ்சம் டைம் எடுத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் அவங்க கை அவங்களோட அஃபிஷியல் ஹேண்டில்ஸ்லேருந்து எந்த ஒரு போஸ்ட்டும் வரல, நிறைய வீடியோஸ்லாம் வருது, பட் அது அவங்க எல்லாம் இதுக்கு முன்னாடி உள்ள ஷோஸில் போட்டது. பட் ஆக்சுவலாக அவங்களோட அஃபிஷியல் ட்விட்டர் ஹேண்டில் இல்லைனா அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம்லேருந்து எந்த போஸ்ட்டும் வரல அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ அது வரைக்கும் நம்ம எல்லோரும் வெயிட் பண்ணுவோம். வந்த உடனே உங்கள் கூட ஷேர் பண்ணுறதுக்கு நான் ஆசையை காத்துட்ருக்கேன். சரி, நீங்களும் பார்க்க விரும்புனீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.